வணக்கம் மக்களே, நம்ம இந்தியாவையே உழுக்கின சீரியல் சைக்கோ கொலைகாரர்களை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கும் புரியும். ரேணுகா அண்ட் சீமா இவங்களோட அம்மா தான் அஞ்சனா பாய். சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு திருட்டு தொழில் தான் பரம்பரை தொழில். ஸோ அதை நல்லாவே சொல்லி தந்திருக்காங்க இவங்களுக்கு. அவங்க கண்ணில் பட்ட சின்ன குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்தி வழியில் போகிறவங்களை நிறுத்துறதுக்காகவும் கொள்ளையடிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. எந்த குழந்தை திருட்டு தொழிலுக்கு ஒத்துக்கலையோ அந்த குழந்தைய அப்பயே கொன்னுருவாங்களாம். அப்பிலேருந்து சின்ன குழந்தைங்களை கிடத்தி கொல்ல ஆரம்பித்தாங்க. 6 வருஷத்தில் 6 சின்ன குழந்தைங்களை கொன்னிருக்காங்க. போலீஸ் இவங்களை விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சிருக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை குழந்தைங்களை கொன்னாங்கன்னு இவங்களுக்கே தெரியலையா. நம்ம இந்தியாவிலேயே முதல்ல தூக்கு தண்டனை வாங்கின பெண்கள்னா அவங்க இவங்க தான். ஆனால் சின்ன குழந்தைங்களை கொன்ன இவங்களுக்கு இந்த தூக்கு தண்டனை பெரிய ஒரு தண்டனையாக இருக்காது. ஜெய்சங்கர் படத்தில் வர வில்ல மாதிரியே 20 ரேப் கேஸு, 15 கொலை கேஸுன்னு 45 கேஸு இவன் மேல் இருக்கு. இதெல்லாம் பார்த்தாதுன்னு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்கான். இவனோட 45 கேஸ்லேயும் பெண்கள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க மேலே தானே ஈஸியாக கை வைக்க முடியும். இவனுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனையும் இன்னும் சில கேஸுக்கு முடிவே தெரியாம தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நாய் உங்கள் கண்ணில் பட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேவேந்திர சர்மா இவர் தான் ஃபேமஸான ஆயுர்வேத டாக்டர். பகல் நேரத்தில் மனுஷனோட உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் இரவு நேரத்தில் மனுஷனோட உயிரை எடுக்கிறதுக்காகவும் தான் இருந்திருக்காரு. இவருக்கு நிறைய கார்லாம் வாங்கணும்னு ஆசையாக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் இவர்கிட்ட காசு இல்லை, அதனாலேயே காரை திருட ஆரம்பித்தார். அப்போ தெரியாத அவருக்கு எவ்வளோ ரத்தம் செலவாகும்னு. 2002 to 2004 வரைக்குமே 40 பேரை கொண்டு இருக்காரு. எல்லாருமே கார் டிரைவர்ஸ். 2008 தான் இவருக்கு தூக்கு தண்டனையும் கிடச்சிருக்கு. மனுஷ வேட்டையில் இறங்கினவர் தான் ஆட்டோ சங்கர். 6 மாதத்தில் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற 9 பெண்களை கிடத்தி கொண்டு இருக்கான். இது எங்கேயோ நடந்த விஷயம் இல்லை, நம்மளோட சென்னையில் திருவான்மையூர் அப்படிங்கிற இடத்துல தான் இது நடந்திருக்கு. இவ்வளோ தப்பு பண்ணதும் பத்தாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு நார்த் இந்தியாவுக்கு ஓடியிருக்கான். அப்புறம் தான் தமிழ்நாடு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரப்போ தான் போலீஸ்கிட்ட சினிமாவை பார்த்து தான் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்புறம் தான் இவனை சேலம் ஜெயிலில் தூக்கில் போட்டிருக்காங்க. சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதில் நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. நல்ல விஷயத்தை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, கெட்ட விஷயத்தை தான் தேடி தேடி பார்ப்பாங்க. அப்படி போகிறவங்களுக்கு இது தான் தண்டனை. எப்பயுமே பதில் தெரியாமல் இருக்கிற விஷயந்தான் சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் நடந்திருக்கு. இந்தியாவே உழுக்கின ஸ்டோன்மேன் கில்லிங்னு பாம்பேயில் ரோட்டில் படுத்து கிடந்த 9 பேரோட தலையில் கல்லை போட்டு கொண்டு இருக்கான். இதில் மோசமான விஷயம் என்னென்னா, அந்த கொலையை செஞ்சவன் யாருன்னு இது வரைக்கும் தெரியலாம். கல்கத்தா நியூஸ் பேப்பர் கொடுத்த பேர் தான் ஸ்டோன்மேன் கில்லர் ராமன் ராகவ். இவர் பேர் தான் ராமன் ராகவ். நியூஸ் பேப்பர் இவருக்கு கொடுத்த பட்டம் என்னென்னா சைக்கோ ராமன். இவனோட டார்கெட் எல்லாம் பாம்பேயில் வாழ்கிற ஏழை மக்கள் தானா. 23 பேரை கொன்ன இவனுக்கு ஸ்கிசோஃபர்னியா அப்படிங்கிற ஒரு மனநோய் இருந்திருக்கு. இவன் பண்ண கொலைகளை விட இவன் கொடுத்த வாக்கு மூலம் தான் இன்னும் கொடூரமாக இருந்திருக்கு. இவனுக்கு அந்த மென்டல் டிசீஸ் இருந்தாலுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையா. ஞாபகம் இருந்து 23 பேரை கொன்னிருக்கான், ஞாபகம் இல்லாமல் எத்தனை பேரை கொன்னிருப்பான் அப்படிங்கிறது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கு. இந்த கேஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த வீடியோவோட கண்டினியூஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பின்னாடி அப்லோடு பண்ணுறேன். யஸ்வந்த் சென்னை மவுலிவாக்கத்தில் தன்னோட கடைசி நாளுன்னு தெரியாமல் விளையாண்டுருந்த குழந்தை தான் ஆசினியா. அந்த குழந்தைய கிடத்திட்டு போய் தவறான முறையில் உட்படுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க. ஜெயிலுக்கு போனால் நம்ம பையனோட வாழ்க்கை வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு தன்னோட சொத்தை விற்று அவனை வெளியெடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு உண்மையான அப்பா அம்மா இருந்திருந்தால் அந்த சின்ன குழந்தைய கொன்னதுக்காக அவனை ஜெயிலில் போட்டு தூக்கு தண்டனை வாங்கி தந்திருக்கலாம். ஆனால் அவங்க செஞ்ச தப்புக்கு உண்டான தண்டனை தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அவனை வெளியெடுத்தா இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு நாள் அவங்க அம்மா தனியாக இருக்கிற நேரத்தில் தன்னோட கையில் ஒரு பெரிய ராடு எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா மண்டையிலே அடித்து சாகடிச்சிருக்கான். நல்ல வேலை அவங்க அப்பா வந்து வேலைக்கு போனனால தப்பிச்சிட்டாரு. ஸோ இவனை பிடிச்சிட்டு போய் போலீஸ் உடனடியாக தூக்கில் போட்டுடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை தான் தரணும். ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தைய கொன்னிருக்கான். இந்த நாய்க்கெல்லாம் தண்டனை இன்னும் நிறையா தந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த குழந்தை பாவம், அந்த ஃபேமிலி இன்னும் பாவம். அந்த சின்ன குழந்தை போனதுனால அவங்க எவ்வளவோ மனம் கஷ்டப்பட்டு நம்மளோட பொண்ணு இப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இன்னி வரைக்குமே இருக்காங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய தப்பு நடக்குது, அதுக்கு உண்டான தண்டனை மட்டும் தான் கிடைக்குது. ஆனால் கண்ணுக்கே தெரியாத எவ்வளவோ தப்பு நடக்குது, அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நெட்டில் சைக்கோ கில்லர்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே முதல்ல வர பேர் சங்கரியா தான்.
ஏன்னா அவனோட வாழ்க்கையில் ஃபுல்லாக 70 பேரை சுத்தியாலேயே அடித்து சாகடிச்சிருக்கான். 1979 தான் இவனுக்கு மரண தண்டனையை கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணியே ஒரு படமே ரிலீஸ் ஆயிருக்கு நம்மளோட நாட்டில். கடைசியாக பார்க்க போகிற சைக்கோ கில்லர் இவர் தான். ஆனால் இதை கேட்கும்போது எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தது. பார்க்குற நீங்களும் மனசை தெம்ப வச்சுட்டு பாருங்கள். இவர் பண்ண தப்பை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இவரோட மாமாவுக்கு பிறந்த 6 மாதம் சின்ன குழந்தைய ஒன்று இருக்காரு. 8 மாதமே ஆன தன்னோட தங்கச்சியும் ஒன்று இருக்காரு. பக்கத்து வீட்டில் இருந்த 6 வயசு குழந்தையும் ஒன்று இருக்காரு. அவரோட பேர் தான் அமர்தீப் சாய் தான். இவரோட வயசு வெறும் 8 வயது தான் ஆகுது. ஆனால் 8 வயசுலேயே சைக்கோ கில்லர்னு பேர் வாங்கினவர் இவர் தான். முதல் 2 கொலையும் உள்ளார செஞ்சதுனால யாருக்குமே தெரியல. ஸோ நம்மளோட பையன் ஜெயிலுக்கு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்காங்க. ஆனால் இவர் கடைசியாக செஞ்ச 3வது கொலை தான் இவரை காட்டி கொடுத்துருக்கு. போலீஸ் வந்து இவரை பிடிச்சிட்டு போய் கேட்குறாங்க. கேட்டப்ப அவர் எதுவுமே பதில் சொல்லியா சிரிச்சிருக்காராம். ஆனால் பெற்றோர்கள் நடிச்சிருந்தா இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாமல் தடுத்துருக்கலாம். வேலைன்னு சொல்லிட்டு வேலைக்கே போகாமல் சில நேரம் அவங்களோட பொன்னான நொடிய இந்த குழந்தைங்க கூட கழிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தே இருக்காது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸும் கீழே பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. சரி, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.